Live Healthy Life Tamil. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of everything. Welcome to Echo Chamber Training Center. Direct selling industry, my lifestyle, நீங்க ஒரு டாப் அச்சீவரா வரணும்னா அதுக்கு நம்ம எக்கோ சேம்பர் அருமையான சீக்ரெட்டோட அற்புதமான சிஸ்டம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. அந்த சீக்ரெட், அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, நேம் லிஸ்ட் மேக்கிங், அதாவது பெயர் பட்டியல் தயாரித்தல். இந்த நேம் லிஸ்ட் மேக்கிங் நம்ம பிஸ்னஸ்க்கு, நம்ம மை லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஆணிவேர் மாதிரி. புதுசா பிசினஸ் ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் பெரிய அச்சீவ்மெண்ட் நோக்கி அவர் பயணிக்கணும்னா அதுக்கு இந்த ஆணிவேர் போன்ற இந்த நேம் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? இந்த நேம் லிஸ்ட் எப்ப எடுக்கணும் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் ஆரம்பிச்ச 24 மணி நேரத்துக்குள்ள இந்த நேம் லிஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? நேம் லிஸ்ட்னா என்ன? நேம் லிஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரிந்த நபர்களை இந்த பேர் பட்டியல கொண்டு வர்றது. பேரு, ஊரு, மொபைல் நம்பர், அவங்க பார்க்கக்கூடிய வேலை. இத நம்ம எக்கோ சேம்பர் கொடுத்திருக்க ஃபேப் புக்லோ அல்லது அழகான ஒரு டைரியிலயோ அவங்க பெயர் பட்டியல் அடங்கின ஒரு விஷயத்த வந்து நீங்க கொண்டு வர்றதான் பேர் பட்டியல் தயாரித்தது. இந்த பேர் பட்டியல் எப்போ எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க யாரையுமே ஒதுக்க கூடாது. இந்த பேர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் கூட படித்தவங்க, கூட ஒர்க் பண்றவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி ஒரு பெயர் பட்டியலை நம்ம வந்து உருவாக்கணும், சரியா? நீங்க யாரையுமே ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க செய்வாங்க, இவங்க செய்ய மாட்டாங்கன்னு யாரையும் நீங்க ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தேவைப்படும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கண்டிப்பா தேவைப்படும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவர் காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 4:00 வரைக்கும் என்ன பண்றாரு, ஸ்கூல்ல பாடம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேல அவர் வீட்டுல டியூஷன் எடுக்கிறார். எதுக்காக? ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்றதுக்காக. ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, அவர் என்ன பண்றாரு, மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு, அது போக வீட்டுல கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக? ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்றதுக்காக. ஏன்? சினிமா ஃபீல்டுல இருக்குங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, சினி ஃபீல்ட்ல ஆக்ட் பண்றாரு, அது போக கிடைக்கக்கூடிய நேரத்தை விளம்பரம் துறையில பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்றது. அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம்ன்றது எல்லாருக்கும் தேவை. அதனால நீங்க யாரையும் ஃப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எல்லாரையும் உங்களோட நேம் லிஸ்ட்ல கொண்டு வந்துடுங்க. உங்க நேம் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா, குறைஞ்சது 250 பேர் எடுங்க. அதுக்கு மேல அன்லிமிட்டடா வச்சுக்கோங்க. எப்போதுமே நேம் லிஸ்ட் நம்ம மைலேஜ் ஸ்டைல அன்லிமிட்டடா இருக்க மாதிரி பாத்துங்க. டெய்லி 2 நபர்களை உங்களோட நேம் லிஸ்ட்ல கொண்டு வர மாதிரி பாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இன்கம் அன்லிமிட்டடா வேணும்னா உங்களோட நேம் லிஸ்ட்டும் அன்லிமிட்டடா இருக்கும். அந்த மாதிரி பாத்துங்க. இப்போ உங்களோட நேம் லிஸ்ட்ல ஒரு 250 பேர் லிஸ்ட் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைனை உங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க எடுத்த நேம் லிஸ்ட அவர்கிட்ட காட்டி ஐடியா கேட்டீங்கன்னா, அவரு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் 2 பத்தி சொல்லி கொடுப்பாரு. அது என்ன சிஸ்டம் 2? அதை இப்ப பார்ப்போம். சிஸ்டம் 2னா, நீங்க எடுத்த நேம் லிஸ்ட ரெண்டா பிரிக்கணும், சரியா? ரெண்டா பிரிக்கணும். அதாவது செக்ரிகேஷன் சொல்லுவாங்க, சிஸ்டம் 2 செக்ரிகேஷன். செக்ரிகேஷன் எடுத்த லிஸ்ட் ரெண்டா பிரிக்கிறது. ஒன்னு, பொருளை மட்டும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்ல அவங்கள கஸ்டமர் லிஸ்ட்ல பிரிச்சுங்க. ரெண்டாவது, பிசினஸ் பண்ணணும்ன்ற ஆர்வம் உள்ள துருதுருன்னு வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும், சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆர்வம் உள்ளவங்க எல்லாரையும் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி உங்களுடைய பெயர் பட்டியல ரெண்டா பிரிச்சுங்க. ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா, ஒரு மேன் குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. மேன் குவாலிட்டி மீன்ஸ் MAN, அதாவது மணி இருக்கிறவங்களா இருக்கணும் அல்லது ரெடி பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ரெண்டாவது A ஃபார் அத்தாரிட்டி, அவங்களே சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். N ஃபார் நீட், தேவை உள்ளவங்களா இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்ல உள்ளவங்கள, இந்த மேன் குவாலிட்டியில உள்ளவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, தனியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த பிரிச்சதுல 3 கேட்டகரியை செலக்ட் பண்ண சொல்லுங்க. செலக்ட் பண்ணுங்க. 3 கேட்டகரி என்ன? ஏ, பி, சி. ஏ
அப்படின்னா என்ன, உங்களுடைய பேச்ச முழுசா நம்பி நீங்க எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நபர், உங்க மேல முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர், அவர் தான் யாருன்னா ஐஏ. பி கேட்டகரி இருப்பாங்க. பி யாருன்னா நீங்க சொல்றது மேல நம்பிக்கை இருக்காது, நீங்க ப்ரூஃபா ஏதாவது சொன்னா நம்புவாங்க, அவங்க யாருன்னா பி கேட்டகரி, உங்களுடைய பி கேட்டகரி. சி கேட்டகரி யாருன்னா நீங்க எதை சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க, எதுக்காகவும் நம்பவே மாட்டாங்க, எப்போதும் நம்பவே மாட்டாங்க, அவங்க யாருன்னா சி கேட்டகரி. இந்த மாதிரி உங்க நேம் லிஸ்ட்ல ரெண்டா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேன் குவாலிட்டி பார்த்துட்டு இந்த மூணு கேட்டகரியா பிரிச்சுங்க, ஏ பி சி. இந்த ஏ பி சி பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏ கேட்டகரிய எப்படி மீட் பண்ணணும் அப்படின்றத உங்க சீனியர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பாரு. எப்போதுமே முடிந்தவரை நீங்க ஒவ்வொரு வேலை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்து என்ன செய்யணும்ன்றத உங்க ஆக்டிவ் அப்படின்ட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா இருந்ததுன்னா சொல்லி கொடுத்துருவாரு உங்களுக்கு. சிஸ்டம் ஒன்னு, நேம் லிஸ்ட் மேக்கிங் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பையனை கூப்பிட்டு ஒரு ஐடியா கேளுங்க, அவர் சிஸ்டம் டூ பத்தி சொல்லி கொடுப்பாரு. செக்ரிகேஷன், செக்ரிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொல்லி கொடுப்பாரு. இப்போ செக்ரிகேஷன் பண்ணியாச்சு, ஏபிசின்னு பிரிச்சாச்சு, பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய லிஸ்ட்ல உள்ள ஏ கேட்டகரிய உங்க வீட்டுக்கு வர வச்சு ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி உங்களோட ஆக்டிவ் அப்ளானையும் வர வச்சு ரெண்டு பேரையும் பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி இந்த வியாபாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வச்சீங்கன்னா அவரு உங்களுடைய ஏ கேட்டகரி உடனே இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏ கேட்டகரி. பி கேட்டகரி, நீங்க சொன்ன உடனே அவர் நம்ப மாட்டார், அவர் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் கேட்கக்கூடிய ஒரு நபர், எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய பேர் பண்றாங்களா, நிறைய பேர் செய்யறாங்களா, இது நல்ல ப்ராடக்ட் இருக்கா, ப்ராடக்டான ரிசல்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய ஆதாரத்தை எதிர்பார்க்கறதுனால அவரை பக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு ஏரியா மீட்டிங்கோ ஒரு அச்சீவர் ஃபெஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு மெகா மீட்டிங்கோ அழைச்சிட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த பி கேட்டகரி அந்த மாதிரி நீங்க இன்ட்ரோ கொடுத்து நீங்க அவங்க வாய்ப்பை கேட்க வைக்கலாம். சி கேட்டகரி இருக்காருல்ல, அவர் என்ன பண்றது, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அவரை உங்களுடைய ஏ கேட்டகரி இருக்காருல்ல, உங்களுடைய ஏ கேட்டகரிக்கு அந்த உங்களுடைய சி கேட்டகரி உங்க ஏ கேட்டகரிக்கு ஏ கேட்டகரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய ஏ கேட்டகரியோட லிஸ்ட்ல உங்களோட சி கேட்டகரி ஆட் பண்ண சொல்லி அவருடைய ஹோம் மீட்டிங்ல உட்கார வச்சு இந்த வாய்ப்பு என்ன பண்ண வைக்கலாம்னா கேட்க வைக்கலாம். அப்போ இந்த வாய்ப்புல சக்சஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணும் போதும் உங்களோட சீனியர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு ஐடியாவை உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அந்த அனுபவம் அவருக்கு இருக்கும். இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு டாப் அச்சீவர்ஸா இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. நீங்களும் நாளைக்கு ஒரு டாப் அச்சீவரா வர்றதுக்கு இந்த நேம் லிஸ்ட்ன்ற இந்த ஆணிவரை ஸ்ட்ராங்கா செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு டாப் அச்சீவரா வருவீங்க. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.